வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் தசை பலனை பற்றி பார்க்க போகிறோம். தசை பலன் தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். நீங்கள் நல்ல கரியரில் இருப்பீங்களா, நல்ல ஃபேமிலி லைஃப் இருக்குமா, ஒரு நல்ல ஹெல்த் இருக்குமா, எந்த ஏஜ் வரைக்கும் நம்ம லைஃப்பில் நினச்சபடி ஒரு விஷயத்தை பண்ண முடியும், யோக தசையா பாவதசையா, அதிர்ஷ்டம் கொடுக்குமா இல்லைனா துரதிர்ஷ்டம் கொடுக்குமா, இதெல்லாம் தசை பலன் தான் நிர்ணயிக்கும். அந்த தசை பலனை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த தசை பலன் எப்படி இருக்கும் தனித்தனியே எல்லா எல்லா தசையை பற்றியும் பார்க்க போகிறோம் கம்ப்ளீட்டாக. அதுக்குண்டான வேல்யூபிள் இன்புட்ஸ், பொதுவாக ஒரு திசை நடக்கும்போது என்ன பலன் நடக்குது ஒரு மனிதனுக்கு அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் எண்டு கார்டில் உங்களுக்கு வந்து இந்த ஒரு திசையை பற்றி முடித்த பிறகு கம்ப்ளீட்டாக அந்த திசை உங்களுடைய சுய ஜாதகத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி பார்க்குறதுன்ற டேட்டாவை நான் கொடுக்குறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சூரிய திசை வந்து நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், இந்த சூரிய திசைலாம் ஒன்று வருமா அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே சூரிய திசை, அதே மாதிரி உத்திரம் இந்த நட்சத்திரம்லாம் பை பர்த்தில் சூரிய திசை. ஓகே, இந்த சூரிய திசையுடைய டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட், இருக்கிறதுலே குறைந்த கால அளவை கொண்ட ஒரு திசை அப்படின்னா அது வந்து சூரிய திசை. ஸோ சூரிய திசை என்ன இண்டிகேஷன் கொடுக்கும், என்ன மாதிரி பலனை கொடுக்கும் கிளியராக புரிஞ்சுங்க. சூரிய திசை வந்துடுச்சுன்னா முதல்ல கோபம் வரும், நல்ல கோபம் வரும், ஒரு மாதிரி ஹீட், அது உஷ்ணம், அக்னி கோளுது, எப்போவுமே உங்களை வந்து ஒரு ஃபயர் மாதிரி எரிய வச்சுக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, சூரியன் கொடுக்குற பாசிட்டிவ் எல்லாம் இப்போ பார்த்துருவோம். சூரியன் தரக்கூடிய பாசிட்டிவ், நெகட்டிவ் ப்ளஸ் அதுக்கு என்ன ரெமெடி கம்ப்ளீட்டாக பார்ப்போம். சூரியன் தரக்கூடிய ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னன்னா நாலேஜ், மற்றவங்கிட்ட கற்றுக்க வைக்கிறது, ஒரு விஷயத்தை வந்து கிராப் பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிறது, ஒரு விஷயத்தை வந்து ஒரு தீவிரமாக அதை யோசிச்சுட்டே இருக்கிறது. முன்னேற்றம் மட்டுமே மனசில் இருக்கும். தலைமை பதவி, ஹை போஸ்ட், நம்ம மேலே இருக்கணும், நம்ம ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கணும், நம்ம தான் சீனியராக இருக்கணும், நம்ம தான் டாப் மோஸ்ட் இடத்துக்கு வரணும், இந்த எய்மெல்லாம் சூரியன் தான் கொடுக்கும். சூரியனாலே ஒரு எனர்ஜி, அக்னி போல் வந்து எப்போவுமே ஒரு எனர்ஜிக்காக இருக்க வைக்கும். சூரிய தசை நடக்கும்பொழுது நீங்கள் சப்போஸ் ஒரு 20 வயசில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஆண் அப்படின்னு எடுத்துப்போம், உங்களுக்கு சூரிய தசை மேக்ஸிமம் சூரிய தசை நடக்கும்போது அப்பா மகனுக்கு வந்து உறவில் வந்து லேசான ஒரு விரிசல் அப்படியே வந்துடும். ஏன்னா சூரியன் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா உங்களை வந்து தலைமையை ஆக்கணும், அதுதான் அந்த கோளுடைய இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ உங்களுக்கு மேலே யார் இருக்கா, சூரியனுடைய தத்துவம் பித்ருக்காரகன் அப்பா. ஸோ உங்கள் ஜாதகப்படி என்ன பண்ணோம், ஃபாதருக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியை கொண்டு வரும், அந்த கருத்து வேறுபாடுகளை கொண்டு வரும், உங்களை மேலே கொண்டு வரும், உங்களை பொறுப்பாக்கும், உங்களை தலைமையாக கொண்டு போகும். அதுதான் அதோடைய பலனாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ சூரிய திசை பொதுவாக செய்யக்கூடியது தலைமை பண்பு, ஒரு முன்னேற்றம், ஒரு வேகம், ஒரு அதிகாரம், ஒரு மேன்மை, ஒரு வளர்ச்சிகள், இதெல்லாம் சூரிய திசை கொடுக்கறது. சூரியன் வந்து இன்னும் நன்மையாக செஞ்சதுன்னா ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷனில் உங்களை கூட பொசிஷன் பண்ணிடும். நீங்கள் தான் ஹெட்டு, நீங்கள் தான் நம்பர் 1, உங்களுக்கு கீழே தான் எல்லோரும், உங்களுக்கு வந்து கண்ட்ரோலில் தான் எல்லோரும் இருக்காங்க. இந்த கிளாரிட்டி எல்லாம் சூரியன் தான் கொடுக்கும். சூரியன்னா மேலே பாசிட்டிவாக செஞ்சால் பெரிய தொழில் பண்ணுவாங்க, ஒரு பெரிய நடிகராக வருவாங்க சூரியனில். சூரியன் இன்னும் நல்லா பிரகாசமாக பெரிய அரசியல்வாதி, பெரிய அரசியல் தலைவர்கள், ஒரு பெரிய அரசாங்க அதிகாரிகள், ஒரு பெரிய ஆஃபீஸர் கிரேடு, இன்டர்நேஷ்னலில் வந்து நீங்கள் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நீங்கள் தான் ஹெட்டு, எல்லாம் சூரியன் தான். சூரியன்னா ஹெட்டு டாப். நீங்கள் சக்ராஸில் 7 சக்ராஸ் இருக்கு இல்லையா, அந்த 7 சக்ராஸில் நீங்கள் வந்து மூலாதாரத்துலேருந்து அப்படியே எண்ணி போனீங்கன்னாக்கா நம்ம வந்து சகஸ்ராரா அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், க்ரௌன் சக்ரா. அந்த சகஸ்ராரா அப்படிங்கிறதே அந்த சூரியனுடைய சக்ரா தான், அதான் வந்து வயலட் கலர், நம்ம வந்து ரெட், இண்டிகோ, அந்த மாதிரி அந்த வைல்ட் கலரில் அந்த சக்கரா இருக்கும். இதெல்லாம் சூரியனுடைய பாசிட்டிவான பவர். ஓகே, இப்போ சூரியன் வந்து நெகட்டிவாக வேலை செய்யுது அப்படின்னு வச்சுப்போம், ஏதோ சரியில்லை ஜாதகத்தில். சூரியன் ராகுவோட தொடர்பாயிடுச்சு, கேதுவோட தொடர்பாயிடுச்சு, இல்லை செவ்வாயோட தொடர்பாயிடுச்சு, சூரியன் சனியோட போய் சேர்ந்துருக்கு, இதெல்லாம் சூரியன் வந்து அப்படியே பேட் இன்ஃப்ளூயன்ஸ். சூரியன் சந்திரனோட சேர்ந்தால் அமாவாசை இல்லை பிரதமை. அப்போ சூரியன் இதெல்லாம் வந்து ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ் கொடுத்தா என்ன பண்ண தெரியுமா, அந்த திசை நடக்கும்போது ஃபஸ்ட்டு ஹெல்த் இஷ்யூ, அதுலேயும் கண்ணில் தான் நோய் வரும். ஐசைட்டில் ப்ராப்ளம் வந்தால் சூரிய தசை, சூரியன் சரியாக இல்லைன்னு அர்த்தம். இருதய சம்மந்தப்பட்டது, கார்டியாக், இருதய சம்மந்தப்பட்ட நோய்கள், இது சூரியன் கொடுக்கறது. அடுத்தது சூரிய தசையில் வந்து ஒரு மாதிரி எல்லா தகுதியும் இருந்தும் மற்றவங்ககிட்ட வந்து கையேந்த நிலைன்னு சொல்கிற மாதிரி, அது சூரிய தசை பேடாக வேலை செஞ்சால் பண்ணிடும். எல்லா தகுதியும் இருந்தும், அறிவு இருக்குது, திறமை இருக்குது, படிப்பு இருக்குது, நாலேஜ் இருக்குது, வில் பவர் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் அடுத்தவங்களுக்கு வந்து சலாம் போட வேண்டிய நிலைமை இருக்குது. அதுதான் சூரியன் வந்து வீக்காக இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ். சூரியன் வந்து பதவி இறக்கம், சரியாக இல்லைன்னா, நெகட்டிவாக இருந்ததுன்னா பதவி இறக்கம், ஒரு இடத்துல இருந்தீங்க அங்கேருந்து ஒரு படி கீழே வரீங்க அப்படின்னா சூரியன் சரியாக இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் சூரிய தசையை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதே மாதிரி சூரியன் இன்னும் நெகட்டிவாக ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா ஃபேமிலிக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துடும், கருத்து மோதல்கள் சொல்கிறோம், கோபத்தால் எடுக்கிற முடிவில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வருத்தங்களும், தேவையில்லாத வழக்குகள், வம்புகள், இதெல்லாம் வந்து சூரியன் கொடுக்குறது தான் நெகட்டிவான சைடில் போயிடுச்சுன்னா. சூரியன் கெட்டு போனால் பெரும்பாலும், அதாவது தந்தையர் அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தை அது நெகட்டிவ் ஆக்கிடும். பெரும்பாலும் அவங்க இருக்கிறதில்ல, மறைஞ்சிடுறாங்க, பிரிஞ்சிடுறாங்க, தனியாக வேலை பார்க்குறாங்க, இல்லை அவங்க நோய்வாய்ப்படுறாங்க, இல்லை அவங்க கஷ்டத்தையும் பாவத்தையும் இவங்க சுமக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. இதெல்லாம் சூரியன் கொடுக்குற திசையுடைய பலன் தான். அதாவது சூரியன் வந்து ஹாரோஸ்கோப்பில் நல்ல ஷேடில் இல்லை, நல்ல டிகிரியில் இல்லை, நீச்சம் அடைஞ்சிருக்கு, இல்லைனா அசுபர்களோட இணைஞ்சிருக்கு, மறைவு ஸ்தானத்தை போய் அடைஞ்சிருக்குன்னா அப்போ சூரியன் வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல என்ன சொல்லப்படுதுன்னா, சூரியன் வந்து 12 ராசிகளையும் வந்து ஒரு வருஷத்தில் வந்து கடந்துடும். ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது பர்சன்டேஜ் கணக்கில், அந்த பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் பெரும்பாலும்னா ஒரு 70% அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லை. ஹாரோஸ்கோப்பில் 70% ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா எல்லா பேரண்ட்ஸும் எல்லா பெற்றோர்களும் அந்த குழந்தைங்களை நல்லா ஆளாக்குறாங்க, இல்லை இந்த இயற்கையே உலகமே ரொம்ப நல்லா இருக்க போதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை, 30% தான் அந்த சப்போர்ட். மீதி 70% ஏதோ ஒரு வகையில் பார்ஷியலாகவோ இல்லை மினிமம் மேக்ஸிமாவோ அந்த சூரியன் தோஷம் அடைஞ்சிக்கிட்டே வருது. அதனால தான் நோய்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, கருத்து மோதல்கள் இருக்குது, கருத்து வேறுபாடுகள் இருக்குது, புரிதல் கம்மியாக இருக்குது. எல்லாம் சூரியன் தான் அடிப்படையாக சுப்ரீம் அந்த நாலேஜ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ சூரியனை பற்றி பார்த்தீங்க, யாருக்கெல்லாம் சூரிய தசை பொதுவாக நல்லாகும்? மேக்ஸிமம் சூரியன் வந்து மத்தியஸ்தனா ஒரு நியூட்ரல் பிளானட்னு எடுத்துக்கும். இப்போ நீங்கள் மேஷ லக்னமாக எடுத்திங்கன்னா சூரியன் 5 கூடையவனா சூரியன் இருந்து கரெக்டான டிகிரியில் பொசிஷன் ஆகிட்டார்னா எக்ஸலண்ட்டாக அந்த திசையில் பலன் தருவார். ரிஷப லக்னத்துக்கும் சூரியன் வந்து சுகஸ்தானாதிபதி, ஒன்றும் பெருசாக கெடுதல் கொடுக்கறதில்ல. மிதுனத்துக்கு 3 கூடையும் தைரியத்தை கொடுப்பார், கடகத்துக்கு 2 கூடையும் தனஸ்தானத்தை கொடுப்பார், வருமானம் தருவார். சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி. அப்போ முதல் 5க்கும் சூரியன் ஃபேவர் ஆகிடுச்சா? கன்னிக்கு விரையாதிபதி, அது ஒரு சூரியன் 12 எடுத்தானா விபரீத ராஜ்யத்தை கொடுத்துட்றாரு. துலாமுக்கு சூரியன் 11, லாபம் பாதகமாக இருக்குது, லாபமும் இருக்குது. விருச்சிகத்துக்கு கரியர், தனுசுக்கு லக் ஃபார்ச்சூன், மகரம்க்கு அஷ்டமாதிபதியாக போயிடும். சனி ராசிகளுக்கே சூரியன் அங்கே ஃபேவராக இருக்காது. சூரியனின் மகன்தான் சனி அப்படின்னாலும் கூட தத்துவங்கள் வேறு. லார்ட் ஆஃப் லைட், லார்ட் ஆஃப் டார்க்னஸ். ஒரு மனிதனுடைய உயிர் உருவாகுது, இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு உயிர் உருவாகுது அப்படின்னா அது சூரியனுடைய ஒளி, அந்த அருள். ஒரு உயிர் முடியுது, அவ்வளோதான், அந்த பூமியை விட்டு அதுக்கு பயணம் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னால் அது சனி. அப்போ சனிக்கும் சூரியனுக்கும் தத்துவம் வேறு. அப்போ சூரிய தசை நடக்கும்போது மகரத்துக்கு ஒன்றும் ஃபேவராக இல்லை, கும்பத்துக்கும் ஒன்றும் பெருசாக ஃபேவராக இல்லை, அது சில பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. மீனமுக்கும் சூரியன் வந்து பெருசாக பவர் கிடையாது. ஏன்னா மீனம் வந்து காலச்சக்கரத்துக்கே மோட்ச தத்துவ ராசி. மோட்சம் அடையவர்களுக்கு அதிகாரம் தேவையில்லையே, அந்த மாதிரி தான் அது கான்செப்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ சூரிய தசை நடந்தால் நன்மை தீமைகள் இப்படி தான் இருக்கும். எப்படி இதை ஓவர் கம் பண்ணுறது? நெகட்டிவாக இருக்குது, அவுட் டு ஓவர் கம். நிறைய பேர் கேட்டு பித்ரு தோஷம் இருக்கா, பித்ருகர்ம தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, எப்படி ஓவர் கம் பண்ணுறது? நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, சூரியன் ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லைன்னு சொன்னோம்னா உங்களுடைய பரம்பரை, உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய பித்ருக்கள், உங்கள் அப்பா, தாத்தாவுடைய அப்பா, அவங்களுடைய அப்பா, அப்படியே போயிட்டே இருக்கலாம், பாட்டன் பூட்டன்னு சொல்லிட்டு. அந்த வம்சாவழி புண்ணியங்கள், அந்த வம்சாவழி பாவங்கள் சொல்கிறோம் இல்லையா? இப்போது நீங்கள் ஒரு மரம் வந்து இந்த ஜென்மத்தில் நட்டுட்டு போகிறீங்க, அந்த மரத்துடைய ஆயுள் வந்து ஒரு 100 வருஷம் வச்சுப்போம். உங்களுடைய வாரிசு அந்த மரத்துக்கு பக்கத்தில் இன்னொரு 4 மரம், அந்த மரங்களுக்கு ஒரு 100 வருஷம் ஆயுள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மறைஞ்சிருங்க, உங்கள் வாரிசுகளுடைய வாரிசுகளும் ஒரு மரத்தை நட்டு வைக்கிறாங்க. அப்போது நீங்கள் விதைத்தது வம்சாவழியாக அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஆயில் முடியும் போது நீங்கள் முதல்ல விதைச்ச அந்த 100 வருஷம் மரம் வந்து மறைஞ்சாலும் கூட அடுத்தடுத்து அந்த வாரிசுகள் உருவாக்குறதா இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுதான் புண்ணியங்களுடைய வரிசைன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ பாவங்களுடைய வரிசை என்ன? நீங்கள் எதையோ ஒன்று அழிக்கிறீங்க, உங்கள் வாரிசுகளும் அழிக்கிறாங்க, அவங்களும் அழிக்கிறாங்க. அப்போ அழிவை நோக்கி போகிறதெல்லாம் வந்து தீய பலனையும், நம்ம விதைக்கிற நல்ல விதைகள் வந்து நல்ல வினையும் கொடுக்கும். தத்துவமாக நீங்கள் புரிஞ்சுங்க. சூரியன் ஜாதகத்தை சரியாக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா புண்ணிய விதைகளை நீங்கள் விதைக்கணும்னு அர்த்தம். அதோட கான்செப்டே அவ்வளோதான். உங்கள் முன்னோர்கள் எவ்வளோ சேகரிச்சிருக்காங்க, எவ்வளோ பொக்கிஷத்தை கொடுத்துருக்காங்க உங்கள் பரம்பரைக்கு அப்படிங்கிறது சூரியன் இண்டிகேட் பண்ணும். உங்கள் முன்னோர்கள் வந்து நிறைய புண்ணிய விதையை வச்சுருக்காங்களா, உங்கள் முன்னோர்கள் நிறைய பேர் நன்மையை மட்டும்தான் செஞ்சுருக்காங்களான்னா உங்கள் ஜாதகத்தை சூரியனுடைய இண்டிகேஷன் கிளியராக காமிக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களுடைய புண்ணியாஸ் எவ்வளோ இருக்கோ, நீங்கள் இந்த ஜென்மாவில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம், விதைக்கலாம், நல் விதைகளே விதைக்கலாம், எல்லா வகையிலையும் விதைக்கலாம். ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை அனைத்துக்கும் நன்மையை செய்வது தான் சூரியன். சூரியனுடைய ஒளி இல்லைன்னா உலகமே கிடையாது. அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சூரியன் சரியாக இல்லைன்னா எல்லா உயிரினங்களுக்கும் நீங்கள் நன்மை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அன்னிலிருந்து சூரியன் உங்களுக்கு பெட்டர் ஆகுதுன்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமையில் இந்த சூரியனுக்கு ஒரு விசேஷமான நாள். எல்லா நாளையும் சூரியனை வணங்கலாம். அதனால தான் யோகாவில் வந்து சூரிய நமஸ்காரம்னு சொல்கிறோம். ஸோ சூரியனை அதிகாலையில் எழுந்து வணங்கும் போது டே பிகினிங்கே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வணங்குது சுப்ரீம் பவரை நீங்கள் வணங்குறது, சுப்ரீம் எனர்ஜியை நீங்கள் எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். எனர்ஜி பிளானட்டே அவர் தான். விஸ்டம், தெளிவான அறிவு சூரியன் தான் கொடுப்பார். உணர்வும் இருக்குது, அறிவும் இருக்குது. உணர்வு வந்து தப்பு கரெக்டாக பார்க்காது, அது எமோஷன். ஆனால் அறிவு எப்போவுமே தெளிவாக, அப்படியே ஒரு தெளிவான நீர் போல் இருக்கும், அது அறிவு, அது சூரியன் தரும். ஸோ இது உங்கள் சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய நல்ல கர்மாஸ் தான் உங்களை எல்லாத்தையும் ஓவர் கப் பண்ண வைக்கும். சூரியன் ரொம்ப லக்காக இருக்குது, ஹாரோஸ்கோப்பில் நல்ல திசை நடந்துகிட்ருக்கு, ஏதாவது பண்ணி நான் கனெக்ட் பண்ணிக்கணும் சூரியன் நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் ரெட் ஆரஞ்சு கலரில் ஷர்ட் மஞ்சள் எல்லோ ரெட் ஆரஞ்சு இந்த மூணு கலருமே சூரியனை வந்து கனெக்ட் பண்ணணும். பிங்க் சஃபயர் இல்லைனா ரெட் ரூபி இந்த ரூபி இது வந்து மோதிர வரல நீங்கள் அணியும்பொழுது உங்களுக்கு சூரியனுடைய தொடர்பு கிடைக்கும். ஒரு நல்ல எனர்ஜி வேணும், நல்ல ஒரு பொசிஷன் வேணும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், யூ வில் டேக் குட் ரிசல்ட்ஸ். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு தனிப்பட்ட திசையுடைய ஒரு டோட்டல் பலன் நான் வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். உங்கள் சுய ஜாதகத்தை அது கொஞ்சம் டிஃபர் ஆகலாம், அது நட்சத்திர சாரத்தை பொறுத்து டிஃபர் ஆகலாம், ஒருவேளை அதோட டிகிரி பேஸ் பண்ணி டிஃபர் ஆகலாம், நவாம்சம் தசாம்சத்தை பொறுத்து கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். ஆனால் அடிப்படையில் அந்த பலன்கள்லாம் அப்படியே தான் இருக்கும். அது நீங்கள் நடக்கும்போதே உணர்வீங்க, இந்த மாதிரி பலன்களை நடக்கிறதுலாம் ஈஸியாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அடிப்படையில் இந்த திசைகளுடைய பலன் இப்படி தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல நான் இந்த நட்சத்திரத்தை பிறந்தனா இல்லை வேறு நட்சத்திரமா, எனக்கு என்ன திசை நடக்குது எப்படி கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட் பாக்ஸில். எனக்கு என்ன திசை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜென்ரலாக சும்மா போட்டுறீங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் போட்டு எனக்கு என்ன திசை டைம் போட்டு எனக்கு என்ன திசை நடக்குது என்னென்ன ஸ்டார்னு கேட்குறீங்க. சி வெரி சிம்பிள், lifehoroscope.in அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் சொல்கிறேன். எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் அஸ்ட்ராலஜி, வேறு எந்த ப்ரோக்ராம்ஸும் அதில் பிளானே கிடையாது, ஒன்லி ஃபார் அஸ்ட்ராலஜி. அது மட்டும் கிடையாது, lifehoroscope.in எக்ஸ்ட்ரா சர்வீஸ் வந்து நிறைய எங்களுக்கு வந்து தொடர்ந்து ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி கொடுங்க, ஹாரோஸ்கோப் எழுதி கொடுங்க, ஜாதகத்தை எழுதி கொடுங்க, நாங்கள் இதுக்கு எழுதுனது கிடையாது பார்த்தது கிடையாது, மேரேஜ் மேட்சிங் வேணும் இப்படிலாம் தொடர்ந்து கேட்டால் அதுக்கு தான் ஒரு தனி டீமை வந்து சப்போர்ட் எடுத்திருக்கோம். அதில் நீங்கள் lifehoroscope.in வெப்சைட்டில் போயிட்டு லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணாலே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் உங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம், உங்கள் ஹாரோஸ்கோப் நீங்கள் மெயிலே ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ மெயிலில் ரிசீவ் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் டேட்டானா நீங்கள் உங்கள் டேட் டைம் உங்கள் பிளேஸ் ஆஃப் பர்த் அதில் உள்ள நட்சத்திரம் என்ன ராசி என்ன லக்னம் என்ன என்ன தசை நடந்துகிட்ருக்கு அடுத்து என்ன தசை நடக்க போகுது எந்த டைமில் என்ன புத்தி நடக்க போகுது இந்த கம்ப்ளீட் டேட்டா வந்துடும். இது எதுக்கு தெரியுமா? உங்களுடைய ஹாரோஸ்கோப் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ டாக்டர் கிட்ட போகிறீங்க மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுறீங்க இல்லை ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க, நீங்கள் பார்க்க மாட்டிங்களா அது நமக்கு என்ன பிரச்சனை இருக்கா பிரச்சனை இல்லையா எது கம்மியாக இருக்குது எது ஜாஸ்தியாக இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ரிப்போர்ட்டை பார்த்து கண்டுபிடிக்கிறீங்க, அதை ரெஃபரன்ஸ்க்கும் வச்சுருக்கீங்க. அடுத்த முறை மறுபடியும் டாக்டர் கிட்ட போகும்போது அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போகிறீங்க. இது சேம் வே ஹாரோஸ்கோப், இது ஒரே முறை தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. லைஃப் டைமில் ஒன்லி ஒன் டைம் யூ கோயிங் டு அப்ளை அண்ட் ஒன் டைம் யூ கோயிங் டு ரிசீவ். இதை அப்படியே டேட்டா வச்சுக்கிட்டிங்கன்னா மெயிலில் அதை நீங்கள் அப்படியே வாட்ஸ்அப்லேயும் வச்சுக்கலாம் மொபைல்லையும். எப்பெல்லாம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக ஒரு டவுட் இருக்கா உடனே உங்கள் ஹாரோஸ்கோப் எடுத்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துடலாம், அதை கம்பேர் பண்ணலாம். நமக்கு என்ன திசை நடக்குது, நம்ம ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, ஹாரோஸ்கோப்பில் வந்து எப்படிலாம் பிளானட்டரி பொசிஷன் இருக்குது, எது ஸ்ட்ராங்காக இருக்குது எது வக்ரம் அடைஞ்சிருக்கு. வக்ரம்னா ரெட்ரோன்னு போட்டிருக்கோம், இங்கிலீஷில் ஆறு போட்டிருக்கோம், தமிழில் வந்து வான் போட்டிருக்கோம், இல்லைனா ஒரு ஸ்டார் மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் அந்த ஸ்பூடம் பேஜ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ராசி சக்கரம் நவாம்ச சக்கரம் அந்த ஸ்டார்னு மென்ஷன் பண்ணுவோம், அது வக்ரம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். உச்சம்னா உச்சம்னு இருக்கும், டேட்டா கம்ப்ளீட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம். ஒன்று ரெண்டாவது, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்கள் சார்ட்டில் வந்து அந்த குருதசையோட ஒரு பொது பலன் ஒன்று இருக்குது இல்லையா, இந்த தசை இப்படி தான் உங்களுக்கு ஓரளவுக்கு பலன் கொடுக்குன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது, அதுக்குண்டான ஒரு ஒரு ஆர்டிகல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகமில் உங்களுடைய தசை வந்து யோகமாக யோகம் இல்லையான்னு நீங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் லேர்ன் ஆஸ்ட்ரோவை நான் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் ஒரு வீடியோ திசை பலன் எப்படி இருக்கும் என்ன திசை நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பையும் கம்பேர் பண்ணும்போது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ சொன்ன திசை பலன் நீங்கள் அழகாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதையும் தவிர உங்களுக்கு வந்து ஒரு வேளை உங்கள் சுய ஜாதகத்தில் எனக்கு வந்து சனி தசை நடக்குது, எனக்கு குரு தசை நடக்குது, எனக்கு ராகு நடக்குது, ரொம்ப ட்ரபுளாக இருக்குது, கேது தசை நடக்குது, ஒன்றுமே புரியல வாழ்க்கையில், எனக்கு ஒரு கன்சல்டேஷன் இருந்தால் பெட்டராக இருக்கும், எனக்கு வந்து ஒரு சில கிளாரிஃபிகேஷன் வேணும், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன் வேணும் ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்லையோ இல்லை வந்து கால் பண்ணியோ ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து எங்கூட கன்சல்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. ஏன்னா நிறைய பேர் சொன்ன கமெண்ட் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் எங்களுக்கு வந்து இன்ஸ்டா அலர்ட் வர்றது கிடையாது, சில வீடியோஸ்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு இன்ஸ்டா அலர்ட் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ போகிறதில்ல நான் கேள்விப்பட்டேன். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண். வணக்கம்.